நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 1:14. இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. ஆமேன். இது மிகுந்த செல்வங்களினால் தன்னுடைய வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவித்தவன் சாலமோன் ஞானி. சாலமோன் அரசாண்ட காலத்திலே அவனது தேசத்தில் அமைதி, சண்டையோ போர் எதுவுமே நடைபெறவில்லை, எங்குமே சமாதானம். அது மட்டுமல்ல, அநேக மறுமனையாட்டிகள், அநேக அரண்மனைகள், முதன் முதலில் எருசலேமில் மகா உன்னதமான தேவாதி தேவன் வாசம் செய்ய மகா பெரிய யூத கோவிலை, இஸ்ரேலர்களுக்காக வழிபாடு ஸ்தலம் சினகாக் ஒன்றையும் கட்டி அழகு பார்த்து பெருமைப்பட்ட ஞானிதான். முடிவில் மாயை மாயை எல்லாம் மாயை என்றும் புலம்புகிறான் இந்த சாலமோன் ஞானி. நாம் வாழ பணம் மிகவும் அவசியம். உடல் ஆரோக்கியமாக வாழவும், உயிர் வாழவும், உடலின் உறுப்புகள் செயல்படவும் உணவு மிக மிக அவசியம். ஆகவே உணவுதான் மிக முக்கியம் என்று சாப்பிட்டு கொண்டே இருக்கவும் முடியாது. உணவு தேவை இல்லை என்று அசட்டை செய்துவிடவும் முடியாது. உணவோடு உடற்பயிற்சியும் அவசியம்தான். நான் நன்றாக வாழ பணம் தேவை. அதற்காக பணத்தை சம்பாதித்து அதை சேர்ப்பதிலே குறிக்கோளாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை விட்டுவிடவும் முடியாது. சுவர் இருந்தால்தான், நாம் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். பணம் பெறும், அதாவது பணம் பொருள் சம்பாதிக்கவும் முடியும். மற்றும் பணத்தை நாம் சம்பாதிப்பதன் பணத்தின் மூலம் அந்த சம்பாதிப்பதை அலட்சியம் செய்து விடவும் முடியாது. இந்த பணத்தின் மூலம் அன்பையோ அமைதியையோ சந்தோஷம் சமாதானத்தையோ விலைக்கு வாங்கவும் முடியாது. உங்களுக்கு தேவன் அருளிய ஞானத்தின்படி பண பல லட்சங்கள் சம்பாதிக்க முடிந்தால் அந்த பணத்தில் நான் மட்டும், எனது குடும்பம் மட்டும், எனது விலை மதிக்க முடியாத ஆடை ஆபரணங்கள் அணிந்து உலா வருவதற்கு அல்ல. ஏழை எளியோரை சிறுமைப்பட்டோரையும் தாங்குங்கள். எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, நீங்கள் முழுமையாக திருப்தி அடைய தேவ உறவு, தேவ ஐக்கியம் அவசியம். தேவ உறவில் உங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள். அப்போது மற்ற யாவுமே உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். அப்படி தேவ சமாதானத்துடன் வாழ முடியாத பட்சத்தில் இந்த உலகில் நாம் சம்பாதித்த பொருள், ஆஸ்தி, அந்தஸ்துகள் யாவுமே மாயை மாயை என்று சாலமோன் ஞானி எழுதுகிறார். ஆமேன். காட் பிளெஸ் யூ.